மழை பெஞ்சதுக்கப்புறம் மண்ணிலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். அது ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் கிளீன்னஸாக இருக்கும்னு நம்ம நினச்சிப்போம். பட் நம்ம வீட்டில் இருக்க தண்ணி எடுத்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தா எந்த ஸ்மெல்லும் வராது. அப்போது எப்படி எங்கே இருந்து இந்த ஸ்மெல்லாம் வருது? வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மழை பெஞ்சதுக்கப்புறம் வர ஸ்மெல்ல நம்ம ஒரு ஃப்ரெஷ் அண்ட் கிளீன்னஸாக இருக்கும்னு நினச்சிக்கிறோம். பட் ஆக்சுவலாக அந்த ஸ்மெல் எல்லாமே அழுக்கு அப்புறம் கற்களால் தான் வருது. இந்த ரெயின்லேருந்து வர ஸ்மெல்ல சயின்டிஃபிக் நேமில் பெட்ரிக்கர்னு சொல்லுவாங்க. கற்கள் மட்டும் இந்த ஸ்மெல் வர காரணம் இல்லை, பிளான்ட்டும் இந்த ஸ்மெல் வர ஒரு பெரிய காரணம். வெயில் காலத்தில் மரம் அப்புறம் செடிங்கெல்லாம் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லப்படுற ஒரு எண்ணெயை ரிலீஸ் பண்ணும். இந்த எண்ணெயில் பால்மேட்டிக் ஆசிட் அண்ட் ஸ்டீரிக் ஆசிட் இருக்கும். ஸோ இந்த ஆசிடை பிளான்ட் மண்ணில் ரிலீஸ் பண்ணுறதால மற்ற சீடு எதனா மண்ணில் இருந்தால் அதனால் வளர முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும்போது மற்ற சீடெலாம் வளர ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆல்ரெடி இருக்க பிளான்ஸுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போயிடும். அப்போ தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும்போது ஆல்ரெடி இருக்க பிளான்ஸ்லாம் இந்த ஆசிடை மண்ணில் ரிலீஸ் பண்ணுறதால மற்ற சீடால் வளர முடியாமல் போயிடும். ஸோ இந்த ஆசிட்லாம் ஆல்ரெடி மண்ணில் இருக்கிறதால மழை வரும்போது தண்ணி இந்த ஆசிடோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு குட் ஸ்மெல் தருது. இது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்க பாக்டீரியாவும் அந்த ஸ்மெல் வர ஒரு காரணம். மண்ணில் இருக்க பாக்டீரியா ஜியோஸ்மின்னு சொல்லப்படுற ஒரு காம்பனண்ட்டை மண்ணில் ரிலீஸ் பண்ணும். இந்த ரீசனால் தான் நம்ம மண்ணை தனியாக எடுத்து ஸ்மெல் பண்ணும்போது வாசனை வருது. ஸ்டெப்டோமைசிஸ்ன்னு சொல்லப்படுற சாயில் பாக்டீரியா அது சாகும்போது இந்த ஜியோமைசினை ரிலீஸ் பண்ணும். அப்போது ஃபைனலாக மழை வரும்போது இந்த ஜியோஸ்மின் கூட தண்ணீர் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு குட் ஸ்மெல் தருது. இப்போ பார்த்தீங்கன்னா கற்களாலையும் பிளான்ட் ரிலீஸ் பண்ணுற ஃபேட்டி ஆசிட்னாலையும் அப்புறம் பாக்டீரியா ரிலீஸ் பண்ணுற ஜியோஸ்மினாலையும் தான் நம்ம மழை பெய்யும் போது இந்த ஸ்மெல்லாம் வருது. பட் சில டைம் இந்த ஸ்மெல்லை நம்ம மழை பெய்யறதுக்கு முன்னாடியே ஸ்மெல் பண்ணியிருப்போம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாக அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இருக்கும், இதை ஓட்டோன்னு சொல்லுவாங்க. இப்போ இடி இடிக்கும் போது அட்மாஸ்பியரில் இருக்க இந்த ஓட்டோ மாலிக்குள் தனியாக பிரிஞ்சு ரெண்டு ஓவாக ஆகிடும். ஸோ மறுபடியும் இந்த ஆக்சிஜன் மாலிக்குள்லாம் ஒன்று சேரும் போது மூணு ஆக்சிஜன் மாலிக்குலாக ஜாயின் ஆகிடும். ஸோ இதை ஹோசான்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஓசோனை ஓத்ரி மாலிக்குள்னு சொல்லுவாங்க. இந்த ஓத்ரி மாலிக்குள் தான் நம்மளுக்கு குட் ஸ்மெல் கொடுக்கும். ஸோ இந்த ரீசனால தான் சம்டைம் மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வருது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த கூடவே அந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.